கார் இன்ஃபோ தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ கார் லான்ச்சஸ், கார் டெக்னாலஜி அவேர்னஸ், சேஃப்டி ரேட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் மோர் இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அவங்களுடைய பணத்தை சேவ் பண்றதுக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் மோஸ்டா செய்யற அஞ்சு முக்கியமான தவறுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் ஒன் மிஸ்டேக், காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணாமலே பண்றது. லேட்டஸ்டா நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஆன்லைன்ல வாங்க பழகிட்டே வரோம். ஆனா இந்த ட்ரெண்ட் ஆட்டோமொபைல்ஸ்க்கு சுத்தமா பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ரெக்குயர்மெண்ட், டேஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். நீங்க எந்த சேனலோட ரிவ்யூ அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்து கார் வாங்கினாலும், இன்க்ளூடிங் எங்க சேனலாவே இருந்தாலும், கண்டிப்பா நீங்க நேர்ல போய் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்காம அந்த வண்டியை புக் பண்ணவே கூடாது. காருங்கிறது ஒரு லாங் டேர்ம் அசட். நீங்க அடுத்து 5 to 10 years இந்த காரோட இருக்க போறீங்க. இது ஃபிளாஷ் ஆஃபர்ல வாங்குற ரெட்மி மொபைல் மாதிரி கிடையாது. தயவு செஞ்சு கார் ஆன்லைன்ல புக் பண்ற டெஸ்ட் டிரைவ் பண்ணாம இன்டர்நெட்ல ரிவ்யூ பண்ணி வாங்குறதையும் கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். சரி, நீங்க காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணியாச்சு, இந்த காரை தான் வாங்கணும் அப்படினு முடிவு பண்ணிட்டீங்கனா, நீங்க செய்யற ரெண்டாவது மிஸ்டேக், ஒரே டீலர்ட்ட கோட்டேஷன் வாங்கி அந்த டீலை க்ளோஸ் பண்றது. மினிமம் நீங்க 2-3 டீலர்ட்ட உங்களுக்கு பிடிச்ச காரோட வேரியன்ட்டோட கோட்டேஷன் வாங்கணும். ஒவ்வொரு டீலருக்கும் அவங்களுடைய ஓன் டார்கெட்ஸ் இருக்கு. ஒரு சில டீலர் அவங்களுடைய டார்கெட்டை மீட் பண்றதுக்கு உங்க ஆர்டரை கண்டிப்பா க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருப்பாங்க. அந்த சமயத்துல நீங்க மத்த டீலர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நல்ல டிஸ்கவுண்ட் வாங்கலாம். நீங்க மந்த் எண்ட்ல டீலை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 3 மிஸ்டேக், ரீசன்ட் டைம்ஸ்ல நாங்க பாக்குறது கார் அக்சசரிஸ். ஒன்ஸ் நீங்க கார் புக் பண்ண பிறகு கார் ஷோரூம்லயே உங்களுக்கு அக்சசரிஸ் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கார் அக்சசரிஸ் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு அக்சசரிஸ் போனீங்கன்னா அவங்க பண்டில்டு அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி 50,000 இந்த பண்டில் உங்களுக்கு கொடுப்போம், 1,00,000 இந்த பண்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்டில்டு அக்சசரிஸ் வாங்காதீங்க. உங்களுக்கு எந்த அக்சசரி தேவை அண்ட் நெசசரி பெரும் பங்கு வைக்கிறது. ஆனா ஒர்க் ஷாப்புக்கும் இன்சூரன்ஸ் கிளைமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அண்ட் கார் கம்பெனியோட ஓன் இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும்னு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. ஆன்லைன்ல இன்சூரன்ஸ் பேக்கேஜஸ் கம்பேர் பண்ணி ஷோரூம் இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா டிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் ஃபைனலா கார் டெலிவரி எடுக்கும் போது நாம எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்ல இருப்போம். ஆனா அப்போ நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். உங்களுடைய புது காரை நீங்க இன்ச் பை இன்ச்சா நோட் பண்ணணும். எந்த இடத்துலயாவது ஸ்கிராச்சஸ், டென்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணி ஆகணும். ஏன்னா காருங்கிறது ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி உங்க டீலர் எண்டுக்கு வருது. அப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும் போது கிராச்சஸ், டென்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க அப்பவே நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா உங்களால எந்த விதமான நெகோசியேஷனுக்கும் போக முடியாது. அது மட்டும் இல்லாம காரோட ஓடோமீட்டரை கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். அது கண்டிப்பா 100 kilometers உள்ளதா இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.